போகலாம் அக்கா போகலாம். தங்கமணி என்ன பண்ணுறான்? தங்கமணி கருப்பி குட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்க? என்ன ரோலக்ஸ் அண்ணா, நீங்கள் சொன்னதை எந்திரிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க. உஸ் எந்திரி அப்பு சோறு தின்னுட்டு தூங்கு. இவங்க 5 மணிக்கு சாப்பிட்டாங்க, அதான் இப்போ தூக்கம். டனா ப்ரோ, இந்த கருப்பு குட்டி பண்ணுற வேலையே பிடிக்கல. அச்சச்சோ, என்ன பண்ணுறாங்க? கருப்பி அது கூட சேர்ந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. வீட்டு உள்ளேயே போ, அம்மா திட்டிடுச்சு. அக்கா நான் தான் மண் வைங்கன்னு சொன்னல, அதான் மண் இருக்குல்ல நிறையா. சிட்டுமா ஹாய். ஹாய் அண்ணா ஹாய். பாய் சிட்டா. ஓகே நவீன்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஓகேங்களா? பை பாய். லைக் இடு. சூப்பர். கருப்பி பெரிய குட்டி தானே, ஏன் அப்படி பண்ணுறது? சோ சோ. ஸ்கார்பியான்னு சொல்லியிருக்காங்க செண்பகா. பாய் செண்பகான்னு சொல்லியிருக்காங்க நவீன். சிட்டுமா டீ குடிச்சாச்சா? எங்கள் வீட்டில் டீ வைக்க மாட்டாங்களே, டீ காஃபி எதுவுமே வைக்க மாட்டாங்க. அது இந்த பழக்கம் யாருக்கும் இல்லை வீட்டில். ஆனால் குடிப்போம், ஆனால் டெய்லி டெய்லிலாம் இல்லை. எப்பனா தங்கச்சி உன்னை சாவடிச்சுன்னா போடியா? அக்கா வாங்கக்கா. பாய் குல்ஃபி குட்டி செல்லோன்னு சொல்லியிருக்காங்க. நவீன் பார்த்து போயிட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க செண்பு அக்கா. சக்தி வாங்க வாங்க அக்கா. ஹாய் அக்கா. இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் அக்கா. சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிடணும். லைக் தான் அக்கா. சூப்பர். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை மட்டும் 6 மணிக்கே டீ வச்சு எழுப்பி விட்டுறாங்க. டீ கொடுத்து எழுப்பி விட்றாங்க பாருங்க. செண்பா அக்கா வணக்கம் சொல்லியிருக்காங்க சக்தி ப்ரோ. அப்போ டீ குடிச்சிட்டு மறுபடி படுத்துக்கோங்க. இங்கே ஒருத்தன் லிங்கம் எங்கே போனா? செண்பகா இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். பக்கத்து வீட்டு செடி பூ பூ பறிச்சிட்டாங்க. காலையில் அவ்வளோ பூ இருந்துச்சுக்கா. ஜன்னலை இந்த ஜன்னலை திறந்த பாருங்க, அப்படியே அந்த ஜாஸ்மின் ஸ்மெல்ல ஒரு மாதிரி. அது காலையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு.